வணக்கம் நேயர்களே. செல்போனால் உலகத்தில் எந்த மூலையில் இருப்பவர்களையும் இணைக்க முடியும் என்ற விஞ்ஞானத்தின் வளர்ச்சி பிரமிக்கும் வகையில் இருந்தாலும் அதன் விளைவுகள் வாயடைக்க வைக்கின்றன. எந்த ஒரு விஞ்ஞான கண்டுபிடிப்பிலும் நன்மையும் தீமையும் சரிவிகிதம் கலந்தே இருக்கிறது. செல்போன் கலாச்சாரம் இன்று கொள்ள நோய் போல் எல்லா தரப்பினரிடமும் பரவிக் கொண்டிருக்கிறது. இது குறித்து அலசுகிறது இன்றைய நிகழ்வுகள் நிகழ்ச்சி. ஒரு மகிழ்ச்சியான செய்தியோ துக்ககரமான செய்தியோ எதுவாக இருந்தாலும் தொலை தூரங்களில் இருப்பவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றால் தந்தி என்ற சேவையின் மூலம் சுருக்கமாக தகவல் அனுப்புவார்கள். இல்லை என்றால் ஒரு போஸ்ட் கார்டில் எழுதி அனுப்புவார்கள். ஆனால் தற்போதைய மொபைல் காலகட்டத்தில் தொலைபேசி ஒரு தகவல் சொல்ல உதவும் கருவி என்பது போய் ஓயாமல் பேச்சை ஒளிபரப்பக்கூடும் கருவியாக அமைந்துவிட்டது. தற்போது செல்போன் இல்லாத கைகளே பார்க்க முடியாது. 2 வயசு குழந்தைங்க முதல்ல இப்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா கையில ஐபோன் இருக்கு, ஐபேட் வச்சிருக்காங்க. நிறைய பெற்றோர்களுக்கு வந்து அது ரொம்ப ஒரு சுலபமான ஒரு வழியா இருக்கு. வேலை செய்யறதா இருக்கட்டும், இல்ல அவங்களுக்கு டைம் பாஸ் பண்ணணும், இல்ல அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னா ஒரு டைம் அவுட் வேணும் அப்படின்னா குழந்தைங்க அதை கொடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு வேலை பாக்குறாங்க. அதனால ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஆனா இது குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு அது உபயோகமா இருக்கா, இல்ல அது அன்ஹெல்தியா இருக்கா, ஆபத்தா இருக்கா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இன்னும் தெரியறதில்ல. முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த கண் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க, ஆப்தமாலஜிஸ்ட், அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அதுல வர ப்ளூ லைட், அதாவது குறிப்பிட்டு பாத்தீங்கன்னா இந்த எல்இடில இருந்து வர்றது அதிகமா வந்து ரெட்டினாவை பாதிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இன்டைரக்டா பாதிக்குது, அதாவது ஒரு வகையில பாத்தீங்கன்னா குழந்தைங்க ஐபேட்லயே உட்கார்ந்து இருக்கிறதுனால சூரிய வெளி வந்து ஒளியில போய் விளையாடுறது இல்ல, அது குறைய ஆரம்பிக்குது. அப்ப அந்த சூரிய ஒளியோடைய தாக்கம் இல்லாதனால, அதோட எஃபெக்ட் இல்லாதனால, பிளஸ் இது அதிகமா ஸ்பெண்ட் பண்றதுனால கொஞ்சம் கொஞ்சமாக ஐசைட்டு பின்னால வந்து ஒரு பாதிக்கத்தன்மை ஏற்படுற அளவுக்கு அவங்க தள்ளப்படுறாங்க அப்படிங்கிறாங்க. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரது கைகளிலும் செல்போன்கள் ஒன்றுக்கு இரண்டாக உருவெடுக்க தொடங்கியுள்ளது. இத்தகைய செல்போன் ஆரம்பத்தில் வெறும் தகவல் தொடர்பு சாதனமாக மட்டும் பயன்படுத்தப்பட்டு வந்த நிலையில் செல்போன் வழியாக நேரத்தை கடத்தும் பல பொழுதுபோக்குகள் வந்துள்ளன. இத்தகைய பொழுதுபோக்குகளால் அனைத்து தரப்பினரும் செல்போனின் தேவை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அதில் உள்ள செயல்பாடுகளால் ஈர்க்கப்படுகின்றனர். தெருவில் நடக்கும் போது சரி, பயணங்களிலும் சரி, அவரவர் செல்போனை குனிந்து பார்த்து கொண்டே அதில் குறுஞ்செய்திகளையோ வாட்ஸ்அப் விஷயங்களிலோ அல்லது பாடல்களிலோ அல்லது இணையதளங்களிலோ உலவி வரும் மனிதர்களாக மாறிவிட்டோம். உடலில் செல் இல்லாமல் கூட இருந்து விடலாம், ஆனால் செல்போன் இல்லாமல் வாழவே முடியாது என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டோம். கைபேசி உலகம் என்பது ஒரு கட்டுப்பாடற்ற சுதந்திரமாக இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிறது. அந்த கட்டுப்பாடற்ற சுதந்திரத்திற்குள்ளே மாணவ செல்வங்கள் சீரழிக்கப்படுகிறார்கள். இந்த மாணவ செல்வங்களுக்கு தேவையற்ற காட்சியாக, ஆண் பெண் உறவு செய்யக்கூடிய காட்சியை எல்லாம் இந்த கைபேசிக்குள்ளே அது நுழைந்து கொண்டிருக்கிறது. அதை தடுப்பதற்கு எந்த வழியும் இல்லாமல் இந்த குழந்தைகள் கையிலே அந்த தீயை கொடுத்து அவர்களுடைய எதிர்காலத்தை அடித்து வருகிற செயலை இந்த அரசாங்கம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. குழந்தைகளும் மாணவர்களும் செல்போன் போன்றே உலகம் என்று வாழ தொடங்கிவிட்டனர். இதில் சமீப காலமாக செல்பி மோகத்தால் செல்பி எடுக்கும் போது ஏற்படும் உயிரிழப்புகள் அதிகரித்துள்ளது. இந்த செல்பி இருந்த மோகம் வந்து அதிகரிச்சு, இப்ப இதே ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி செல்பி மோகத்தினால வழியாட்டு வந்து நாட்டு தண்ணியில வந்து இறந்தாங்க. செல்பினால ஒரு யூஸ்மே கிடையாது, பாதிப்பு தான் அதிகம், பலனுமே கிடையாது. குளிப்பி வைக்கிற மாதிரி செல்பி எடுத்துருக்காங்க, புரியவே இல்லை.
செல்ஃபினா சுத்தம் வேஸ்ட். ஆனால் ஒரு பலனுமே கிடையாது. அதனால செல்ஃபியாக தரிசி எதுக்காக யூஸ் பண்ணாங்க, நல்ல விதமாக மொபைல் யூஸ் பண்ணாங்க, மொபைல் அதிகமாக யூஸ் பண்ண வைக்காங்க. படிப்புல படிப்பை காசு யூஸ் பண்ணுங்க, நல்லா விளையாடுங்க, போங்க, கொள்ளுங்க. எல்லாமே மொபைலில் வந்து வீட்டுக்குள்ள வச்சு யூஸ் பண்ணிட்டு வெளில போய் விளாட மாட்டோம், வைக்க மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி காலத்தில் வந்து வெளில போய் விளாண்ட வச்சு எல்லாம் பண்ணோம். இப்போ எல்லாமே டோட்டலாக வீட்டுக்கு வந்து எல்லாமே மொபைல் யூஸ் பண்ணி வீட்டில் வந்திருக்காங்க. அதெல்லாம் இனிமேல் இருக்கக்கூடாது. எல்லாம் வெளில விளாடுங்க, கொள்ளுங்க. மொபைல்லாம் கெட்டு போயிடுச்சு. விழித்திருக்கும் போது எப்போதும் உடலிருக்கும் கருவி உறங்கும் வரையில் கண் பார்வைக்குள் இருந்து கொண்டிருக்கும். உறக்கத்தின் கடைசி கணம் வரை பார்த்து கொண்டிருந்து விட்டு பலர் அதனை தலையணுக்கு கீழே வைத்து விட்டு தூங்குவதால் கண்கள் பாதிப்படைகிறது. அதிக சிரமம் எடுத்து பார்ப்பதால் கண்களில் உள்ள லென்ஸ் பகுதி பாதிக்கப்படலாம். அந்த குழந்தைங்களுடைய ஐசைட்னால அவங்களுக்கு ஏற்படுற அதாவது வயசானக்கு பிறகு ஏற்படுற சில நோய்கள்லாம் வந்து முன்னக்கூடிய சின்ன ஒரு 40 வயசுக்குள்ளே வரக்கூடிய சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப் பேட்டர்ன் ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு குழந்தை வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும், 10 மணி நேரம் 12 மணி நேரம் மேலே தூங்கணும். இப்போ இந்த ஐபேடில் உட்காந்துருக்கனாலையோ இல்லை இந்த மொபைலில் அந்த லைட்ஸ்னால பார்க்குறதுனால என்ன ஆகுதுன்னா, நம்ம பிரெயினுக்கு ஒரு சிக்னல் போகுது, இது பகல் நேரம் தான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால என்ன ஆகுதுதான், சிர்காடியன் ரிதம் அப்படின்னு சொல்லி உடம்புல நமக்கு ஏற்படுற ஒரு பயாலஜிக்கல் கிளாக் ஒன்று உள்ளே இருக்கும், எல்லாருக்குள்ளே இருக்கும். வெளியே நம்ம சூரியன் உதிக்கிறது போகிற மாதிரி நமக்குள்ளே வந்து அது இயற்கையாக ஏற்படுது. இங்கே நம்ம உள்ளே உடம்புக்குள்ளே வந்து எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஸ்லீப்பிங் பேட்டர்னுக்கு ஒரு பயாலஜிக்கல் கிளாக் ஒன்று இருக்கும். இது வந்து என்ன ஆகுதுன்னா பாதிக்கப்படுறது. ஏன்னா அந்த லைட் எரியறதுனால அந்த பிரெயினுக்கு வந்து ஒரு சிக்னல் போகிறதுனால அது ஏற்படுற சில ரசாயன உடம்புல ஏற்படுற சில ஹார்மோன் மாற்றங்கள்னாலும் சரி குழந்தைங்களுக்கு வந்து ஸ்லீப் வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகுது, கண்டிப்பாக ஸ்லீப் வந்து குறைய ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஸ்லீப் பேட்டர்ன் பாதிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா மேற்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தைங்களுடைய இரிட்டேஷன் லெவல் அதாவது டாலரன்ஸ் லெவல்லாம் கொஞ்சம் ரொம்ப பாதிக்கப்படுறதுனால அந்த குழந்தைங்க வந்து கொஞ்சம் மோட்டிவேஷன் கம்மியாக இருக்கிறதுனாலையும் டயர்டாயிருவாங்க. ஸோ பகல் நேரத்தில் பார்த்தோன்னா ரொம்ப லேசி சைல்டாக ஒரு டெவலப் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த குழந்தைங்க வந்து ரொம்ப லெத்தாஜிக்காக அதாவது ரொம்ப ஒரு சோம்பல்தனமாக இருக்கிறது, எந்த விஷயத்தையும் வந்து சீக்கிரமாக சுறுசுறுப்பாக இல்லாமல் இருப்பாங்க. இது வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு சிம்டம் அந்த குழந்தைங்க எக்ஸஸாக யூஸ் பண்ணாங்கன்னா. ஒரு நாளில் 24 மணி நேரத்திலும் நம்முடன் வசிக்கும் இந்த கருவியால் நன்மை தீமை என்பதெல்லாம் தாண்டி உடல் நலத்திற்கு அது எத்தகைய ஊறுகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பதை நம்மில் பலர் மறந்து விடுகிறோம். செல்போனில் இருந்து வெளிவரும் கதிர்வீச்சு மிகவும் ஆபத்தானது. அறிவியல் கண்டுபிடிப்புகள் எத்தனை வளர்ச்சியை நோக்கி சென்றாலும் அதற்கு எதிர்மறையான அழிவுகளையும் தொடர்ந்து இந்த அறிவியல் வளர்ச்சி தந்து கொண்டே இருக்கிறது. இன்று உலகத்தை உள்ளங்கையில் வைத்து பார்க்கின்ற அளவுக்கு செல்போன் வளர்ச்சியுற்றாலும் அது வளரும் குழந்தைகளை இளைஞர்களை பெரும் சிக்கலுக்கு உள்ளாக்கி கொண்டு தொடர்ச்சியாக இருக்கிறது. அதனால் ஏராளமான தவறான எண்ணங்கள் தவறான பழக்கங்கள் அது கொலை வரைக்கும் தற்கொலை வரைக்கும் செல்லும் முடிவுகளாக அமைகின்றன. செல்போன் கதிர்வீச்சினால் மூளையில் கிளியோமஸ், அகல்ஸ்டிக் நியூரோமஸ் என 2 வகை புற்றுநோய் கட்டிகள் உருவாகக்கூடும் என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். செல்போன்களிலிருந்து வெளிவரும் கதிர்வீச்சுகளால் தலைவலி ஏற்படுகிறது. நீண்ட நேரம் செல்போனை பார்ப்பதால் தூக்கம் பாதிக்கப்படுகிறது. இதனால் ஒற்றை தலைவலி உண்டாகிறது. செல்போன் வெளிச்சத்தை தொடர்ந்து பார்ப்பதால் கண்ணில் வலி ஏற்படுகிறது. மேலும் கண்கள் சூடாகி கண்கள் சிவந்து விடுகிறது. இதனால் கண்ணெரிச்சல் ஏற்படுகிறது. செல்போனில் கவனம் அதிகம் செலுத்துவதால் மூளை மற்றும் கண்கள் ஓய்வில்லாததால் சோர்வு ஏற்படுகிறது. உடல் சோர்வு ஏற்படுவதால் வேலைகளில் அதிக ஈடுபாடு இல்லாமல் போய்விடுகிறது. முக்கியமானது இன்னொரு விஷயம் வந்து நம்ம கவனிக்க வேண்டியது சென்சரி மோட்டார் ஸ்டிமுலேஷன் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அதாவது இப்போ ஒரு நம்மளுடைய உடம்பில் வந்து ஐம்புலன்கள் இருக்குது. இந்த ஐம்புலன்கள் மூலமாக தான் இந்த மூளைக்கு சில விஷயங்களை நம்ம கொண்டு போய் சேர்த்து அதன் மூலமாக நம்ம அந்த உலகத்தை கிரகித்துக்கொள்கிறோம் இல்லையா. இந்த ஐம்புலங்கள் என்னது, கண்கள், காது, பார்ப்பது, கேட்பது, நுகர்வது, தொடுவது, ருசிப்பது. இந்த ஐம்புலங்கள் மூலமாக தான் நம்ம பிரெயினில் நிறைய பதிவுகள் ஏற்பட்டு நிறைய நியூரான்ஸ் அதிகமாக
இது கனெக்ஷன்ஸ் உருவாக ஆரம்பிக்கும். அது அந்த ஒன்னுலேருந்து அந்த அஞ்சு வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நர்வஸ் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை பிரெயின் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும் ரொம்ப அதிவேகமாக இருக்கும். அப்போ நிறைய அந்த ஸ்பரிசம் அதாவது இந்த சுற்றுப்புற சூழலில் அவங்களுடைய ஸ்டிமுலேஷன் அதிகமாக தேவைப்படும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்கள கொண்டு போய் நம்ம ஐஃபோனில் உட்கார வச்சு அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த யூஸ் பண்ணுற ஹேண்ட் அவங்க ஃபிங்கர்ஸ் பார்த்தீங்கன்னா டச் இப்படி தான் பண்ணுறாங்க. இது வந்து இந்த பிரின்சஸ் கிராஸ்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்படி எடுத்து பண்ணும்போது தான் நிறைய கனெக்ஷன்ஸ் பிரெயினில் உருவாகும். ஆனால் இதெல்லாம் பண்ணுறதில்ல. ஸோ அவங்க என்ன ஆகுதுன்னா இதில் ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது டெவலப் ஆகாமல் தடுக்கப்படுகிறது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த பிரெயினில் வந்து அந்த பதிர தன்மை கம்மி ஆகுறதுனால குழந்தைங்களுடைய மோட்டார் டெவலப்மெண்ட்டு கம்மி ஆகிறது கண்டுபிடிச்சிருக்காங்க ஆராய்ச்சியில். இந்த நிலை தொடரும் போது மன உளைச்சலுக்கு ஆளாகி ஞாபக மறதி ஏற்படுகிறது. இந்த காலத்து பசங்க கிட்ட நம்ம கொடுக்கணும்னா பசங்களுக்கு எல்லாமே தெரியுது. அவங்க ஒரு சின்ன பசங்களா ஒரு சின்ன கிட்டா இருந்தாலுமே சரி அவங்களுக்கு எப்படி வந்து மொபைல் ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்ற எல்லாமே தெரியுது. ஸோ அவங்க கிட்ட இப்ப கொடுக்கறது அப்படின்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போதைக்கு குழந்தைங்களுக்கு வேணாம் அப்படின்றது தான் என்னோட ஒப்பீனியன். ஏன்னா இப்ப கொடுத்து எவ்வளவோ டெக்னாலஜி டெவலப் ஆயிருச்சு. பசங்க வந்து என்னென்னமோ கத்துக்க கூடாத விஷயம் எல்லாத்தையும் கத்துக்கிறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஒப்பீனியன் என்னன்னா வேண்டாம். நிறைய ஆண்கள் செல்போன்களை பேண்ட் பாக்கெட்டுகளில் வைப்பதால் செல்போன்களிலிருந்து வெளிவரும் கதிர்வீச்சுகள் மற்றும் வெப்பம் விந்துக்களின் உற்பத்தியில் பாதிப்பை ஏற்படுத்தி அவற்றை அழித்துவிடும். தொடர்ந்து பாடல் கேட்பதோ அல்லது பேசிக் கொண்டிருப்பதாலோ காதுகள் கேட்கும் தன்மையை இழந்து விடுகிறது. பல நேரங்களில் காதுகளில் வலி பிரச்சனை ஏற்படுகிறது. செல்போனை அதிக நேரம் பயன்படுத்துபவர்களுக்கு நோமோபோபியா என்னும் ஒரு விதமான நோய் வருவதாக மருத்துவர்கள் எச்சரிக்கிறார்கள். கதிர்வீச்சு பாதிப்புகளில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்க்கலாம். 2 வயசுக்கு மேல அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்றதா இருந்தா நீங்க உங்களுடைய ஐபேடோ உங்களுடைய மொபைலோ பண்றதா இருந்தா 1 ஹவர் கொடுக்கலாம். அதுவும் அந்த 1 ஹவர் நீங்க ஸ்ட்ரெச்சா கொடுக்காம ஒரு பிரித்து கொடுக்கலாம். ஒரு அரை மணி நேரம். ஏன்னா அந்த கண் வந்து பிளிங்க் பண்ணும். அவங்க வந்து கண் அப்படியே ஒரே இடத்த பார்க்கும்போது ட்ரை ஐஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு ஒரு டைம் பார் கொடுத்து அந்த குழந்தைங்களோட ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு நம்மகிட்ட ஃபேர்மாக இருக்கணும். இவ்வளோ தான் டைம் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத கொடுத்து நீங்கள் ஒரு பிரித்து பிரித்து ஒரு காம் நேரம் 15 மினிட்ஸ் பிரித்து ஒரு 1 ஹவர் to 2 ஹவர்ஸ் நாட் மோர் தன் தட் அதுக்கு மேலே கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறத ஒரு கைட்லைன் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ இது மட்டும் நம்ம பார்க்குறோம் இல்லையா. அதை விட முக்கியமான விஷயம் வந்து லாங்குவேஜ் டிலே. நான் இது ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். அதாவது ஒரு ஆராய்ச்சியிலே கண்டுபிடிச்சிருக்காங்க என்னென்னா ஒரு இங்கிலாண்டில் நடந்த ஒரு ஆராய்ச்சியில் கிட்டத்தட்ட 900 குழந்தைங்களை பார்த்துருக்காங்க. அதில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா எந்த குழந்தைகள் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க ஐபேடோ இல்லை எந்த ஒரு டெக்னாலஜியை வந்து அது மொபைலாக இருக்கட்டும் இல்லை ஐபேடாக இருக்கட்டும் இல்லை ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கட்டும் அப்படி பண்ணும் பொழுது அவங்கக்கிட்ட வந்து லாங்குவேஜ் டிலே வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இது எதனால் ஏற்படுது அப்படின்னு கவனிச்சிங்கன்னா அந்த ஃபோனில் அவங்க விளையாடும் போது 1-way கம்யூனிகேஷன் தான் இருக்குது. அவங்க அந்த கார்ட்டூனை பார்க்குறாங்க இல்லை எதையோ விஷயத்தை கவனிக்கிறாங்க ஒரு கேம் பார்க்குறாங்க இல்லை கலர்ஃபுல்லாக ஒரு பிக்சரை பார்க்குறாங்கன்னா அது வெறும் ஜஸ்ட் 1-way. அதை மட்டும் பார்க்குறாங்க அதுலேருந்து வர அந்த இதை மட்டும் ரசிக்கிறாங்களே தவிர இவங்களுடைய கம்யூனிகேஷன் அதாவது அந்த குழந்தையோடைய இது வந்து பக்கம் எந்த ஒரு விஷயமும் ஏற்படுறதில்ல. அப்போ நம்ம இதை என்ன பார்க்குறோன்னா ஒரு பிரெயினில் வந்து ஒரு டெவலப்மெண்ட் ஏற்படணும் பிரெயின் நல்லா டெவலப் ஆகணும் அப்படின்னா 2-way கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். அப்போ தான் வந்து அவங்களுடைய சீக்கிரமாக 2-2.5 வயசுக்குள்ளே அவங்களோட பேச்சு திறன் அதிகம் ஐ மீன் பேசக்கூடிய திறன் வந்து அவங்களுக்கு வருது அப்படிங்கிறத ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. தினமும் செல்போனை பயன்படுத்த தொடங்கினால் கதிர்வீச்சு பாதிப்புகளால் காது கண் மற்றும் மூளை பாதிப்புகள் ஏற்படும் என ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இதனால் தினமும் 1 மணி நேரத்திற்கு மேல் தொடர்ந்து செல்போனை பயன்படுத்த வேண்டாம். சிக்னல் குறைவாக இருக்கும் நேரங்களில் செல்போனை பயன்படுத்த வேண்டாம். மொபைலால வந்து என்ன நடக்குது அவங்க அக்கம் பக்கம் சூழ்நிலை கூப்பிட்டாலும் பிள்ளைங்களுக்கு வந்து திரும்பி பார்க்குற எண்ணம் வரமாட்டேங்குது. அடுத்து வந்து நாங்கள் மோட்டார் லைனில் இருக்கிறதுனால இந்த மொபைலை 1 சைடு பேசிக்கிட்டே போகிறதுனால அவங்க லெஃப்ட் ரைட் பார்க்குறதும் இல்லை. அதனால் விபத்துகள் நிறைய ஏற்படுது. அது பெண்கள் ஆகட்டும் ஆண்கள் ஆகட்டும் வயதானவர்களாகட்டும் இல்லை இளைஞர்கள் ஆகட்டும் எல்லாமே இதனால் வந்து 100% இது கஷ்டம்தான். அது மொபைலால்
ரொம்ப இடைஞ்சல் தான் எல்லாத்துக்குமே. ஆனால் இன்னைக்கு சூழ்நிலை சரியில்லை, வீட்டுங்களையும் சரி, வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. வீட்டில் பெரியவங்க சின்ன என்ன இருக்கிறாங்க, என்ன சாப்பிட்றாங்களோ தெரிய மாட்டேங்குது. அவங்களுக்கு கூப்பிட்டாலாம் வந்து அவங்க வந்து திரும்பி பார்க்கறதே கிடையாது. அந்த சமயங்களில் தான் செல்போன்களிலிருந்து அதிக அளவு கதிர்வீச்சு வெளிப்படும். பயணங்களின் போது செல்போன் பேசுவதை தவிர்க்கவும். ஹெட்போன் அல்லது ப்ளூடூத்தை பயன்படுத்தவும். செல்போனில் அதிக நேரம் பேசுவதை விட ஹெட்போனில் பேசுவதால் கதிர்வீச்சு பாதிப்புகளை குறைக்க முடியும். செல்போன்களில் அடிக்கடி பேசும் சூழல் இருந்தால் உங்கள் அறையில் அல்லது தனியாக இருக்கும் சமயங்களில் ஸ்பீக்கர் போனில் பேசலாம். காதில் வைத்து அடிக்கடி பேசும் போது கதிர்வீச்சின் தாக்கம் அதிகம் இருக்கும். இதை தவிர்க்க எப்போதெல்லாம் முடிகிறதோ அப்போது ஸ்பீக்கர் மோடில் பேசவும். குறுஞ்செய்தியில் ஒரு தகவலை சொல்லிவிட முடியும் என்றால் அதை பயன்படுத்துங்கள். ஸோ அதனால முடிந்த வரைக்கும் அந்த ஒரு இப்போ ஒரு உதாரணத்துக்கு அந்த ஐபேட்ல வந்து ஒரு பீச் பாக்குறாங்க, கலர்ஃபுல்லா இருக்கு, ஸோ கண்களுக்கு அது விருந்தா இருக்கு, அதுல காதுல ஆடிட்டரி வேணா இருக்கும். ஆனா அந்த தொடுதல் ஒரு நிஜமான பீச்சுக்கு போகும்போது அங்க பாக்குற அந்த மண்ல விளையாடும் போது அந்த ஸ்டிமுலேஷன், அந்த மண்ல வந்து கையப்படும் பொழுது அதுல ஏற்படுற அந்த ஸ்பரிசம், அது நர நரன்னு இருக்கிறது, அதனோட டெக்ஸ்டர் எப்படி இருக்கு, அதனுடைய தன்மை எப்படி இருக்கு, இதெல்லாம் வந்து அப்புறம் அந்த சவுண்ட், அந்த பீச்ல இருக்கிற அந்த அழகு, அந்த பார்வை, அவங்க கேட்கிற சவுண்ட் அங்க, அப்புறம் முகர்தல், அந்த கடலுடைய வாசனை, இதுதான் வந்து ரியல் எக்ஸ்பீரியன்ஸ். அதை நம்ம தடுக்கிறோம் இல்லையா? ஸோ அதனால இந்த ஐபேட்ல உட்காரும் பொழுது ஒரு வெர்ச்சுவல் வேர்ல்டு மாதிரி அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா மைண்ட் பாடி கோஆர்டினேஷனும் கம்மியாக ஆரம்பிக்கிறது. ஸோ இது மாதிரி நம்ம வந்து நிறைய நெகட்டிவ் பார்க்க முடியுது. இது வந்து எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸஸ்ஸாக எந்த அளவுக்கு விடுறோம். ஒரு குழந்தை, ஒரு வயசு குழந்தை கூட சில பெற்றோர்கள் நான் பார்த்துருக்கேன் கொடுத்துருவாங்க, ஏன்னா அவங்களுக்கு டைம் பாஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம எவ்வளோ டைம்ஸ் கொடுக்கலாம், இல்லை எந்த ஏஜுக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா ஒரு 2 வயசு வரைக்கும் ஏஏபி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட கைட்லைன்ஸ் பிரகாரம் என்ன சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக 2 வயசுக்கு முன்னாடி ஐபேடை கொடுக்கறது நல்லது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. காலை எழுந்தது முதல் இரவு படுக்க போகும் வரை சிலர் ஹெட்போன்களை காதில் மாட்டிக்கொண்டு வலம் வருகிறார்கள். இதனால் சத்தத்தின் வேகம் நேரடியாக மூளைக்குள் செல்வதால் நாளடைவில் செவித்திறன் பாதிப்படைவதுடன் மூளையின் செயல்திறன் குறையும் என்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள். சிலர் தூங்கும் வரை செல்போனை அருகில் வைத்திருப்பார்கள் அல்லது ஹெட்போனை காதில் மாட்டி பாட்டு கேட்டுக்கொண்டு தூங்குவார்கள். இவை இரண்டுமே தவறான பழக்கம். குழந்தைகளுக்கு செல்போன் மிகப்பெரிய ஈர்ப்பு. பெற்றோர்கள் குழந்தைகளிடம் செல்போனை கொடுத்து பழக்கக்கூடாது. குழந்தைகளிடம் செல்போனில் பேசக்கூடாது. விளையாட்டு பொருளாக கூட கொடுக்க கூடாது. இதுல சில நன்மைகள் அப்படின்னு பார்த்தோம்னா எப்படின்னா ஓரளவுக்கு கேம்ஸ், அதாவது 2-way கேம்ஸ் மாதிரி சில எஜுகேஷனல் ஆப்னு இருக்கும், அந்த மாதிரி இதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வேணால் லோட் பண்ணி அதை மட்டும் வேணால் கொடுக்கலாம். அதுவும் நான் சொன்ன மாதிரி சூப்பர்விஷன், கண்டிப்பாக ஒரு பெற்றோர் யாராவது ஒருத்தர் கைடன்ஸ் இருந்து பக்கத்தில் இருந்து பண்ணாங்கன்னா அது கண்டிப்பாக அது வந்தளவுக்கு அவங்களுக்கு பாதிக்கிறது இருக்காது. ஏன்னா அவங்க வந்து லேர்னிங்கும் இருக்காங்க, ஒரு கற்றுக்கொள்ளுதலும் இருக்கும் அவங்களுக்கு, அதே நேரத்தில் அவங்களுக்கு டைமும் ஸ்பெண்ட் பண்ண மாதிரியும் இருக்கும். ஸோ இது மாதிரி பண்ணலாம். அதை விட என்ன முக்கியமான விஷயம்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி ஐஃபோனில் ஆப் டவுன்லோட் பண்ணி பண்ணுறவங்க வந்து இது யாருக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குன்னா யாருக்கெல்லாம் டெவலப்மெண்டல் டிலே, அதாவது அந்தந்த வயசில் சில விஷயங்களை பண்ண மாட்டாங்க, இல்லை சில பேருக்கு லேர்னிங் டிசபிலிட்டின்னு சொல்லுவாங்க, கற்றுதல் குறைபாடுதல், சில பேருக்கு அட்டென்ஷன் ப்ராப்ளம்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்குலாம் இப்போ நிறைய அந்த மாதிரி காக்னிட்டிவ் இன்டர்வென்ஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு வர ஆரம்பிச்சிருக்கு. அதிலே பார்த்திங்கன்னா இவங்க வந்து இந்த மாதிரி ஆப்லாம் டவுன்லோட் பண்ணி அது மூலமாக அவங்களுக்கு எப்படி இன்னும் கொஞ்சம் அட்டென்ஷனோ இன்னும் கொஞ்சம் எப்படி இது கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு கொண்டு வராங்க. ஸோ அது வந்து ஒரு நன்மைன்னு சொல்லலாம். ஆனால் அது எந்த மாதிரி ஒரு குழந்தைங்களுக்குன்னா ஒரு ஸ்பெஷல் சில்ட்ரனாக இருக்கிற குழந்தைங்களுக்கு இருக்கட்டும், ஆட்டிசம் இருக்கிற குழந்தை, அந்த மாதிரி குழந்தைங்கள் பயன்படுது. குழந்தைகள் உடல் மென்மையானவர்கள் என்பதால் அவர்கள் உடல் வளர்ச்சி பருவத்தில் இருப்பதால் கதிர்வீச்சின் தாக்கம் அவர்களை எளிதில் பாதிக்கக்கூடும். செல்போனில் அடிக்கடி பேசுபவராக இருந்தால் கூடுமான வரை இடது பக்க காதில் வைத்து பேசவும். காரணம் வலது பக்கத்தில் மூளை பாதிக்கப்பட அதிக வாய்ப்பு உள்ளது. இப்போ சின்ன பசங்க பேசிக்காக அதிகமாக மொபைல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க, அதுவும் மோஸ்ட்லி ஸ்மார்ட் ஃபோன், ஆண்ட்ராய்ட், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இல்லாமல் இருக்க முடியறதில்ல யாருனாலையும். நைட்டு ஈவன் மிட் நைட்டு 1-2 அந்த டைம் வரைக்கும் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்னு இருக்காங்க. வீடியோ கால்லேருந்து எல்லாமே நைட் தான் பேச ஆரம்பிக்கிறது. இதோட என்னன்னா வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் யூஸ் பண்ணலாம், அது ஒரு லிமிட்டாக அவங்களோட தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறணும். இப்போ அதனால நிறைய அட்வான்டேஜஸும் இருக்குது.
படிக்கலாம், இப்போ ஏதாவது ஷேர் பண்ணுறது, முக்கியமான தேவைகள் இந்த போராட்டம் இந்த மாதிரி இது இந்த இதுக்கெலாம் ஷேர் ஆனது வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்னால தான் வந்துச்சு. ஆனால் அதை மிஸ்யூஸ் பண்ணுறது இப்போ கொஞ்சம் அதிகமாக போய்கிட்டே தான் இருக்குது. ஈவன் மிட் நைட்டில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப ஒரு 2 மணி 3 மணி வரைக்கும் கூட சேட் பண்ணுறாங்க. அதனால் அவங்க தூக்கம் கெடுது. அதனால் நான் காலையில் இது பண்ணும்போது படிக்கிறது இல்லை, எதுவுமே கிடையாது. காலேஜ் ஸ்கூல்ஸ் அந்த மாதிரி இதுலேயும் ரொம்ப மோசமாக தான் போய்கிட்டு இருக்கு. இப்போ செல்ஃபிஸ் வந்து எவ்வளோ ஃபோன்றதே ஆண்ட்ராய்டுனாலே ஒரு யூஸ்ஃபுல்ன்றதை விட ரொம்ப டிஸ்அட்வான்டேஜ் தான் போய்கிட்டு இருக்கு. அதை நல்லதில் யூஸ் பண்ணனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அது அவங்க எடுத்துக்கிறத பொறுத்து தான் இருக்குது. நல்லதாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆண்கள் சட்டை பாக்கெட்டில் செல்போனை வைக்க வேண்டாம். இடது பக்கம் சட்டை பாக்கெட் இருப்பதால் கதிர்வீச்சு இதயத்தை கடுமையாக பாதிக்கும். செல்போனில் பேசுவதை தவிர்த்து அலுவலகம் மற்றும் வீடுகளில் லேண்ட்லைன் இருந்தால் அதிக அளவில் பயன்படுத்திக் கொள்ளவும். செல்போனில் படம் பார்ப்பது, விளையாடுவது என நீண்ட நேரத்திற்கு பயன்படுத்த வேண்டாம். அது உங்களை கவனக்குறைவு பிரச்சனைகளுக்கு இழுத்து செல்வதுடன் கண்ணில் பாதிப்பை ஏற்படுத்தும். செல்போனை கைகள் முழுவதும் படும்படி பிடிக்காமல் அடிப்பகுதியை பற்றியபடி பிடிக்க வேண்டும். இதனால் கதிர்வீச்சு உடலுக்குள் அதிகம் படுவதை தடுக்கலாம். இன்றைய அறிவியல் உலகில் தவிர்க்க முடியாத ஒரு அத்தியாவசிய பொருளாகிவிட்ட செல்போனை பயன்படுத்துவதால் ஏற்படும் பாதிப்புகள் அதிகம் என்றாலும் அதன் பயன்பாட்டை கருதி தவிர்க்க முடியாமல் போவதுதான் உண்மை. எனவே செல்போன் தேவைதான், அது நம்மை பாதிக்காத வரை. நன்றி, வணக்கம். நிகழ்வுகள் குறித்தான உங்கள் கருத்துக்களை அனுப்ப வேண்டிய முகவரி: நிகழ்வுகள், கேப்டன் டிவி, தபால் பெட்டி எண் 5, வானகரம், சென்னை 95. மின்னஞ்சல் news@captainmedia.in.